பில்ட் அப் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே ஒத்து பார்க்கணும் சிவகாசியில் இருக்கிற நம்ம எஸ்ஆர்கே ஜெயம் கிராக்கர்ஸ் 60% ஆஃபரில் பட்டாசுகள் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு பட்டாசுகள் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஷாப் லொக்கேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. 60% ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. சாப்பிட்டே பேசுவோம் அண்ணன்ட்ட. அண்ணனுக்கு ஒன்று கொடு, சாப்பிடுவோம் ஆளாவுக்கு. பின்ன வாங்கி வண்டிக்குள்ள வைக்கிறக்க வாங்கினது சாப்பிடுதான். இப்போ நம்ம ஊர் இப்போ வந்து சாப்பிடணுமா இல்லையா? நீங்கள் எந்த ஊருண்ணா? மதுரனே. ஆமாண்ணே. அண்ணாவுக்கு எந்த ஊர்? சிவாசி தானா? சிவகாசியில் அப்படி எடுத்துங்க, ஏடுங்க. ஆனால் மயக்க மருந்தா கலந்து கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஏ நாயா, உங்கள் ஊர் நீ சாப்பிட்லண்ணாயா? சாப்பிடு, வருத்தப்படாமல். ஏன்னா இவர் தான் டயட்டில் இருக்காப்புல, சிம்முக்கு போகிறேனாரு. ஆ லட்சுமி அடி சரஸ்வதி அடிலாம் இருக்கா? எடுங்க 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 டக்கு எடுங்க எடுங்க எடுங்க. ஒன்று 10 பீஸாக போடுங்க. அப்படி காரில் உட்காந்துட்டு உட்கார முடியலையப்பா, ஒரே இதாக இருக்கு. நம்ம லட்சுமி வெடிங்கிறது ஓகே தான். நம்ம காலங்காலமாக குழந்தை விழுந்து பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறணுமா இல்லையா? மாத்தணும்ல. ஒரு நயன்தாரா வெடி, ஒரு கீர்த்தி சுரேஷ் வெடி. இல்லை உண்மையே தான் சொல்றேன். உண்மைக்கு வந்து இது வந்து லட்சுமி போட்டு கேட்குற பாட்டிக்கு இன்னொரு 10 போடவா அண்ணே? 10னா ஒரு 10 இல்லைண்ணே, 10ணே. ஏனே ஐயா சேய், ஏனே போடுங்கண்ணே, 10 பண்டலை போடுங்கண்ணே. ஏண்ணே இதை ஒன்று வாங்குறக்கா சிவகாசிக்கு, அங்கேருந்து காரை பிடிச்சிட்டு வரோம் நாங்கள்லாம் எல்லாரும். என்ன ஓ அப்போ என்ன, ஏய் என்ன சின்ன கடையா நீங்கள் கூட்டு வந்தது அப்போ? ஆ இல்லை இல்லைங்க, அண்ணன் சொல்கிறத பார்த்தா இல்லை, ஒரு வீடு வாங்கிட்டு போகிற ஆட்கள் வாங்கி போல. இங்கே பெரிய கடைன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேனே. இல்லை இல்லை அதானே, 10 எடுத்து அடுக்கி விடுங்க மேலே போடுங்க. வா உள்ள வா வா, ஹெல்ப் பண்ணு வா. அண்ணன் எடுத்து ஹெல்ப் பண்ணி டப்புனு தூக்கி வச்சு விடுங்க. தூக்கி வைங்க, 10 வை. ஆ இப்படி தான் இருக்கணும், ஏன்னா பிஸ்னஸ்னா போனால் மூஞ்சி தூக்குறாங்க எல்லாம். நாளைக்கு உங்கள் மூஞ்சி நான் முழிக்கணும், என் மூஞ்சி நீங்கள் முழிக்கணும். ஆமாம், நான் நாளைக்கு எதுக்கு போகணும்னா நீ வரணும். நாளைக்கு எதுக்கு நான் உங்கள் மூஞ்சி முழிக்க போகிறேன்? நாளைக்கு வீட்டில் என் பொண்டாட்டி இருக்கா, அவன் மூஞ்சி நான் முழிச்சிட்டு போகிறேன். அதுக்கு சொல்கிறீங்களா? அப்போ சரிதான். சரி, இப்போ எனக்கு என்னென்னா, இந்த 10,000 வாழை இருக்குல்ல, இப்போ இதை பிரித்து வெடிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, 10,000 வாழை ஓப்பன் பண்ணுங்கள். 10,000 வெடி இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எப்படி ஓப்பன் பண்ண முடியும்? பேக் பண்ணி வச்சுனே. அண்ணே 1,000 ரூபா 2,000 ரூபா கீழே வச்சே கூடாது, எங்களுக்கு லைசன்ஸ் கவுன்சில் எந்த கடையுமா? அண்ணே அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன், தப்பு இல்லை, நீங்கள் மேலே கூட வச்சுக்கோங்க. நான் சொல்ல வரது இதில் 10,000 எவ்வளோ நேரத்தை வெடிக்கும்? அண்ணே 1,000த்துக்கு வந்து 900 ரூபா இருக்குண்ணே, 950 இருக்கணும், 1,000த்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வரது எவ்வளோ நேரம் வெடிக்கும்? அது வச்சா எவ்வளோ நேரம், எவ்வளோ நேரம் வெடிக்கணும் கேட்குறாரு. அது வந்து காமி நேரம் 20 நிமிஷம் வெடிக்கணும். இல்லையே எப்படிண்ணே? ஏண்ணே அண்ணே ஒரு வெடி இப்படின்னு போட்டா ஒரு செகண்ட் வச்சுக்கோங்க. நான் சொல்ல வர்றது ஒரு சீனி வெடி எடுக்கிறீங்க, சீனி வெடி ஒரு செகண்ட் ஆகுமா வெடிக்கிறதுக்கு? அப்ப 10,000 வெடின்னு வச்சுக்கப்பா, 3 மணி நேரம் வெடிச்சாதானே 10,000 வாழா? அப்புறம் ஏண்ணே என்னண்ணே ரொம்ப ஓவரா பேசிருக்கே, புரியல? 3 நேரம் எப்படின்னா 10,000 வெடிக்கணும்னே. ஏ கணக்கு சரியா இல்லையா நான் சொல்றது? இல்லைங்க வாங்க, நீங்கள் கம்பெனிலாம் இழுக்க வேணாம், கம்பெனியே எனக்கு தேவையில்லை. நான் சொல்ல வர்றது ஒரு ஒரு வெடி நம்ம எடுத்து வெடிச்சு தூக்கி போட 10 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் வச்சு 10 வச்சிருந்து 1 செகண்ட் ஆகுமா வெடிக்கிறதுக்கு? என்னன்னே இது கதை, என்ன கதை இது? 1-3 நேரம் வெடிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போதான் ஏரியாவில் வெடிச்சா ஒரு மரியாதை இருக்கு நமக்கு. கணக்கு அதானே, ஒரு வெடி வெடிக்க 1 செகண்ட் ஆகுதுன்னா அப்ப 10,000 வெடி கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த அதெல்லாம் இங்க பாருங்க, நீங்க வியாபாரத்துக்கு பேசுற மாதிரி பேசுங்க. நீங்க கிண்டல் பண்ணக்கூடாது, கிண்டலுக்கு பேசுறதுக்கு இல்ல, ஜாலியா பேசலாம் கேட்கலாம். இப்ப நான் கேக்குறது ஒண்ணு பிரிச்சு 10,000 வெடி இருக்குன்னு காமிங்க, உட்காந்து எண்ணி காமிங்க. எனக்கு ஒரே ஒரு அணுகுண்டு மட்டும், ஒரு அணுகுண்டு ஒரு பீஸ் எடுங்க, ஒரு தான் ஏதோ ஒன்று எடுங்க, பிரிங்க, இங்கேயே வச்சு வெடிச்சு பார்க்குறேன். அது ரேட்டிங் இப்போ சொல்லுங்க, அது காட்டுறேன். இங்கே இங்கே போய்டு அங்கே.
பத்திரம் எழுதி கொடுத்துருங்க. நீங்க வாங்கிட்டு 10,000 வாங்கிட்டு போறீங்க. இதுல ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு வெடிக்கலனா திருப்பி கொடுத்துட்டு போட கையில போனேஸ் என்கின்ற என்ன பேர் உங்க முழு பேர் என்ன? புவனேஸ் அண்ணன் இல்ல புவனேஸ் குமார் கணேசன். பாத்தியா புவனேஸ் புவனேஸ்ன்றாங்க அக்கா. உங்க வெடி விக்கும் நம்பிக்கை இருந்தா நல்லா இருக்கும் கையெழுத்து போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இப்பயே பேமெண்ட் பண்ணிடலாம். என்னன்னு காசு வாங்குறீங்கல்ல, அப்புறம் வெடிக்கல நாளைக்கே. பாத்தியா அக்கா எப்படியும் ஒரு 25-30,000 நம்ம எடுப்போம்க்கா, அது கம்மியா நம்ம எடுக்க மாட்டோம் சரிங்களா. அது சும்மா சாம்பிளுக்காக சொல்லிருக்கேன். கூட வாங்குறவங்களும் அப்படி பேசவே இல்ல. என்ன இதெல்லாம் பார்த்தா முடியுமா? நீங்க உங்களுக்கு 30,000 ரொம்ப சாதாரண காசா இருக்கலாம், எங்களுக்கு 30,000 பெரிய காசு தான். நாங்க வாங்குறோம், சப்போஸ் அது இப்ப தீபாவளி ஒரு மாசம் இருக்கு, இப்பயே வந்து வாங்குறோம். இந்த இதுக்குள்ள பிள்ளைகளா வெடிச்சு தீர்ந்துச்சுன்னா திரும்ப வந்து இங்கதான் வாங்க போறோம். ஆமா, நாங்க வந்து தம்பி வந்து சொல்லிருக்காரு, நீங்க கையெழுத்து போட முடியாதா? இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க வெடிமே கிடையாது
இந்த கடலை இப்படி கேத்துல போடு. இந்த ஏமாத்தி வைக்கணும்னு நினைக்காதீங்க. அதுதான் இல்ல பண்றது அப்படி தான் இருக்கு. நீங்க எதுனாச்சும் ஒரு பேச்சு நீங்க பண்றது அப்ப நம்பிக்கை அந்த கையில போட வேண்டியதானே? நம்பிக்கை அந்த கையில போட வேண்டியதானே? விக்காத வெடி கொண்டு வாங்க குடுக்குறேன்னு. யார் பாக்க வேண்டியலனே? எங்க இதுக்கு தான் நீ சொன்னியா? நீ இதுக்கு தான் சொன்னியா? என்ன இந்த வியாபாரம் பார்க்க வேண்டியதுலங்கறாரு? நான் சொல்லுங்க. கட் பண்ணு, கட் பண்ணு, கட் பண்ணுங்க. நான் சொல்றேன், கை கை கட் பண்ணுங்க. அதை என்ன அப்படின்னா, ஒரு காமெடி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த கேமரா அங்கே வச்சிருக்கோம். சரியா? அதான் தப்பா நினைச்சுக்காரீங்கண்ணே. ரொம்ப ரொம்ப சாரி. நில்ல, நீங்க கவனிக்க கூட வந்து அங்கே வச்சோம்னே. தப்பா நினைச்சுக்காரீங்க. ஏதோ உங்க மனசு காயப்படமா பேசுனா சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க. நாங்க அக்கா பயங்கரமாக கோவப்படுவார் அவர் அப்படின்னாங்க. சரி பார்த்து. இல்லை நல்ல விஷயம், நல்லா ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஆனால் அதுக்காக தான் சிலது நீங்கள் அப்பயே கேட்டீங்க, என்ன ரொம்ப கலாய்க்கிறாரு நீங்க. சரி, அதை தப்பாக பேசுனா ரொம்ப ரொம்ப சாரி. ஆ சரி, அது ஒன்றும் கோ மனசு வருத்தம் இல்லைல்ல, மனசு வருத்தம் இல்லைல்ல. ரகல நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீனோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி.